சென்னையில் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் ஆலோசனைக் கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ஷெலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஷெலினா, தற்பொழுது திரையரங்கு உரிமையாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தினுடைய முக்கிய சிறப்பம்சம் என்ன? விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. அதாவது சினிமா டிக்கெட் கட்டணத்தை உயர்த்த அனுமதி கோரி ஏற்கனவே திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக தமிழக அரசிடம் மனு ஒன்றை கொடுத்திருந்தார்கள். குறிப்பாக மல்டிபிளெக்ஸ், நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி உள்ளிட்ட திரையரங்குகள் மற்றும் ஐமேக்ஸ் திரையரங்குகள் என வகைப்படுத்தப்பட்டு கட்டணம் என்பது நிர்ணயம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மல்டிபிளெக்ஸ் திரையரங்குக்கு 250 ரூபாயும் அதே போல ஏசி திரையரங்குகளுக்கு 200 ரூபாயும் ஏசி இல்லாத திரையரங்குகளுக்கு 120 ரூபாய் ஆக கட்டணம் என்பது அனுமதி வழங்க வேண்டும் என்று உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த கோரிக்கை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க அலுவலகத்தில் தற்பொழுது ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைவர், பொதுச் செயலாளர், துணை செயலாளர் என அனைவருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக முக்கிய கோரிக்கைகளாக பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்தாலும் கட்டண உயர்வை உடனடியாக தமிழக அரசு வந்து நிர்ணயம் என்பது செய்ய வேண்டும் எனவும், அதே போல முக்கிய நடிகர்களான ரஜினி, விஜய், அஜித், கமல் உள்ளிட்ட பெரிய நடிகர்கள் திரைப்படங்கள் என்பது வருடத்திற்கு 2 படங்கள் மட்டுமே நடிக்க வேண்டும் எனவும், அதே போல முன்னணி நடிகர்கள் படங்களுக்கு தான் ரசிகர்கள் அதிகமாக வருகிறார்கள் எனவே தங்கள் கோரிக்கையை நடிகர்கள் வந்து ஏற்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல 100 ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடிய டிக்கெட் கட்டணத்திற்கு 18% ஜிஎஸ்டி என்பது வசூலிக்கப்பட்டு வருகிறதாகவும், 100 ரூபாய்க்கு கீழாக இருக்கக்கூடிய திரையரங்கு கட்டணத்திற்கு 12% ஜிஎஸ்டி என்பது வசூலிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து கட்டணத்திற்கு 12% மத்திய அரசு மாற்றி அமைக்க வேண்டும் எனவும், குறிப்பாக பார்த்தோம் என்றால் உள்ளூர் பொழுதுபோக்கு வரி 8% மாநில அரசு அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதனை நீக்கம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த கட்டண உயர்வு என்பது பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி வருவதாகவும், கட்டணத்தை உடனடியாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் தொடர்ச்சியாக எழுந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக என்னென்ன முடிவுகள் எடுக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் என்பது தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல முன்னணி நடிகர்கள் நடித்திருக்கக்கூடிய படங்களை ஓடிடியில் வெளியிடுவது வந்து 8 வாரங்களுக்கு, அதாவது படம் வெளியிடப்பட்ட பிறகாக 8 வாரங்களுக்கு பிறகாக அந்த படங்கள் வந்து ஓடிடியில் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையையும் கூட வைத்திருக்கிறார்கள். பல்வேறு முன்னணி நடிகர்கள் நடித்திருக்கக்கூடிய அந்த படங்கள் ரிலீஸ் ஆகும் பொழுது தியேட்டர்களுக்கு வரக்கூடிய பொதுமக்களின் எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது சேதங்கள் என்பது திரையரங்குகளில் ஏற்படுவதாகவும், இது தொடர்பாக தமிழக அரசு இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களை செய்தியாளர்கள் சந்திப்பு வாயிலாக தெரிவிக்க இருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.